தற்பொழுது வீதிக்கு வீதி அழகு நிலையங்கள் முளைத்திருக்கின்றன. பெண்களும் இங்கு சென்று ப்ளீச் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். ப்ளீச்சிங் செய்தால் நமது முகத்தில் உள்ள அழுக்குகள் மறைந்து முகம் பளிச்சென்று ஆகும் என்பது பெண்களின் எண்ணம். ஆனால் அது உண்மையல்ல. உண்மையில் ப்ளீச்சிங் செய்வதால் சருமத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தான் அதிகம். ப்ளீச்சிங் செய்தால் சருமத்திற்கு அதிக வறட்சி உண்டாகும். இதற்கு ப்ளீச்சிங் செய்ய பயன்படுத்தும் பொருட்களில் உள்ள வேதியியல் பொருட்கள் தான் காரணம். எனவே அழகு நிலையங்களில் வேதியியல் பொருட்களை கொண்டு ப்ளீச்சிங் செய்வதை தவிர்த்து இயற்கை பொருட்களை கொண்டு ப்ளீச்சிங் செய்து பின் பால் அல்லது தயிர் கொண்டு மசாஜ் செய்து கழுவினால் சருமம் வறட்சியடைவதை தடுக்கலாம். அடிக்கடி ப்ளீச்சிங் செய்து வந்தால் விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படக்கூடும். இதற்கு ப்ளீச்சிங் செய்யப்பட்ட பயன்படுத்தப்படும் பொருட்கள் சருமத்தில் உள்ள எண்ணெய்களை முழுமையாக உறிஞ்சி விடுவதுதான் காரணம். ப்ளீச்சிங் செய்ய சருமத்தில் அக்கலவையை தடவும் போது ஒருவித எரிச்சலும் அரிப்பும் ஏற்படக்கூடும். இது சாதாரணமாக இருந்தாலும் சருமத்திற்கு நல்லதல்ல. எனவே வேதிப்பொருட்கள் மூலம் ப்ளீச்சிங் செய்வதை எச்சரிக்கையோடு தவிர்த்து விடுங்கள். மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.